Hey guys, it's me Jenjan Adhan and welcome to Matcha Dalcha. So, we are going to talk about a video and I am very happy. So, we are going to talk about this video. We are going to talk about one issue. We are going to talk about this video. அது வந்து நீங்கள் ப்ராப்பரான வேல் நீங்கள் போகணும் ஓகேவா. ஏன்னா வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு என் ஃப்ரெண்டு மூலிமா. அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு இடத்துல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. ஆனால் அந்த பையனுக்கு பேரில் நான் சொல்ல விரும்பல. இடம் பார்த்தீங்கன்னா வந்து ஈப்போசைட்டு ஓகேவா. ஈப்போசைட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர் போயிருக்காங்க. அதில் வந்து ஒரு பையன் வந்து அப்போலாம் வந்து ஒரு ஃபோனை வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கியிருக்கான் ஓகேவா. இன்ஸ்டால்மெண்ட் ஒரு ஜோக்கான ஃபோன் வாங்கிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அதுக்காகவே இது பண்ணி வாங்கி போயிருக்கானுங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பில்டிங்கில் அன்னைக்குன்னு பார்த்து ஏதோ ஒரு அந்த ட்ரக் அடிக்கலாம் இருப்பாங்களே இந்த ட்ரக் அடிக்கிறவங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்க இருந்திருக்காங்க ஒரு 4-5 பேர்கிட்ட இருந்திருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த பையனை வந்து கொஞ்சம் அடிச்சிருக்கானுங்க. அடித்து ஃபோனு பர்ஸு காசு எல்லாத்தையுமே எடுத்துட்டானுங்க ஓட்டானுங்க. அந்த இடத்துட்டே ஓட்டானுங்க. அந்த பையனால் ஒன்றும் பண்ண முடியல. இத்தனைக்கும் அந்த பையனுங்க வந்து தெரிஞ்சு ஒரு 19 வயசு இந்த மாதிரி இதில் ரெண்டு பையனுங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்கன்னா சில விதிமுறைகள் இருக்குது. நீங்கள் வந்து அதை பின்பற்றணும் ஓகேவா. அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். எக்ஸ்ப்ளோர் எடுத்து போகிறீங்கன்னா ஒரு ஆள் ரெண்டு ஆள் போகவே போகாதீங்க. உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. குறைஞ்சது ஒரு 4 பேர் இல்லாட்டி ஒரு 5 பேர் இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பேக்கப்பாக இருக்கும். உங்களுக்குள்ளேயே ஒரு தைரியமும் இருக்கும். சரி ஆள் இருக்கே அதுமாதிரி ஒரு தைரியம் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி போனீங்கன்னா வந்து ரொம்ப லேட் நைட்டும் போகாதீங்க. வேணுமா பகலில் போங்க. பகலில் கொஞ்சம் பார்த்து போங்க ஓகேவா. ஸோ நம்ம டீமில் கூட பார்த்தீங்கன்னா வந்து 4 பேர் இருக்கும். 4 பேருமே பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தருக்கு வந்து உயரமாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு கட்டையாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒரு சைஸாக இருப்பாங்க. எல்லாத்துக்குமே ஒரு வேலை இருக்குது. அவங்க அவங்களோட தங்கச்சோவை வந்து நான் கொடுத்து வச்சுருக்கேன் ஓகேவா. ஸோ என்னச்சோ இன்கேஸ் வச்சு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இவங்க வந்து என்ன செய்யணும், இவங்க என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், எல்லாத்துக்குமே ப்ராப்பரான ஒரு பிளான் தான் போட்டுச்சிருக்கோம். ஒன்று இந்த மாதிரி நீங்கள் இடத்துக்கு போகிறீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்கன்னா வந்து இந்த வில உள்ள ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போவீங்க. இந்த சங்கிலி, இந்த மோதிரங்க, பர்ஸில் காசு ரொம்ப. ஏன்னா அந்த இடத்துக்குலாம் உங்களுக்கு வந்து ஒரு வேளை நீங்கள் அந்த இடத்துல உள்ள புது போலீஸ் கடை வந்தாங்கன்னா மெயினாக கேட்குறது ஐசி தான் கேட்பானுங்க. ஸோ அந்த ஐசியை மட்டும் நீங்கள் வந்து பாக்கெட்ல எடுத்து வச்சுங்க. மற்ற காசு பர்ஸ் எல்லாமே வந்து காடியிலையோ இல்லை மோட்டர்லேயோ இல்லை எங்கேயாவது வீட்லேயே கூட வச்சுட்டு வந்துடுங்க ஓகேவா. அது வந்து உங்கள் சேஃப்டிக்கு சொல்கிறேன். ஏன்னா எந்த டைம் என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியாது. அந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். போங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போங்க. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் சேஃப்டி ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஓகேவா. ஒன்று வந்து இது வந்து நான் சொல்லியே ஆகணும் இங்கே. ஆனால் வந்து நான் வந்து அது ஃபுல்லாக நான் சொல்லலை. ஏன்னா அது வந்து ஏன்னா வந்து அது வந்து நான் இன்னொரு வீடியோக்காக வச்சுருக்கேன் அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறத எப்படி எப்படி இதுன்னு. ஸோ சில பேர் நினைக்கிறீங்க இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப சின்னாங்க உள்ளே பூந்துட்டு வந்துடுறானுங்க அப்படி இப்படி நினைக்கிறீங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு ஓகேவா. இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கு அதுக்கு பின்னாடி வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, நம்ம என்ன மாதிரி எஃபெக்ட் ஆகும், நம்ம நம்மளோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, எனி டைம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஓகேவா. ஸோ அதனால் வந்து சிம்பிளாக ஃபோன் இருந்தால் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுத்து வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. வந்து அது ரொம்பவே தப்பு. நீங்கள் ஒரு இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்கன்னா குறைஞ்சது அதை பற்றி கொஞ்சமாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த விஷயம் அங்கே என்ன நடந்திருக்கு, என்ன மாதிரிலாம் ஆயிருக்கு அப்படின்னு. ஏன்னா நம்மளோட சேனல்லே பார்த்தீங்கன்னா சில வீடியோக்கு வந்து அதோட என்ன நடந்திருக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இருந்தாலும் இந்த வட்டாரத்தில் உள்ளவங்ககிட்ட வந்து 4 பேர் அந்த பேர் அதுமாதிரி நம்ம கேட்டு தெரிஞ்சு வச்சுக்குவோம் அது என்ன நடந்திருக்கா அப்படின்னு. ஸோ அவங்களுக்கும் வந்து நம்மளை வந்து ரெகனைஸ் பண்ண முடியும் ஓகே. இந்த மாதிரி நினச்சோம் நாளைக்கு நினச்சோ பிரச்சனைனா அவங்களும் வந்து இந்த போலீஸ்கிட்ட வச்சு விசாரிச்சாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி 4 பையனுங்க போனானுங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நம்மகிட்ட கேட்டாங்க அப்படின்னு. ஸோ அதனால் வந்து எடுத்துமா கௌத்தமாக வந்து ஒரு இடத்த பார்த்துட்டு பட்டுன்னு பூந்துடாதீங்க. ஏன்னா வந்து அது ரொம்ப ஆபத்து. உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து அதில் என்னென்ன ஆபத்து அப்படின்னு நினைப்பீங்க. பட் இருந்தாலும் அதில் வந்து உண்மையிலே பெரிய பெரிய ஆபத்துகள் இருக்குது. நாங்கள் என்னென்ன ஆபத்தை வந்து நாங்கள் சந்திச்சிருக்கோம், என்னென்ன பிரச்சனை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு வீடியோவாக நான் மேக் பண்ணி உங்களுக்கு கூடிய சேர்த்து நான் போட போகிறேன். சின்ன வீடியோ ரொம்ப லெங்க் குறைவான வீடியோவாக தான் இருக்கும். ஆனால் இது பிரயோஜனமான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நம்பி நான் அப்லோட் பண்ணுறேன். சொல்ல சொல்லணும்னா வந்து அதுக்கு வந்து டைம் நிறைய டைம் இருக்கணும். அதுலேயும் எங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சி ஒரு 10-15-20 தெரில எக்ஸ்ப்ளோர் வீடியோ வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரில ஆனால் பண்ணியிருக்கோம்.
ஸோ அது வந்து நாங்கள் நல்லா எங்களோட நாலேஜை கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்னொரு கண்டென்ட் சந்திக்கிறேன். உங்கள்கிட்ட வீடியோ பிரிவு நான் உங்களுக்கு ஜெயஞ்சி நலன். பாய்.